வணக்கம் செல்வகுமாரின். ஒட்டுமொத்த அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 August 10 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வடகிழக்கு மாநிலங்களில் நீடித்து கொண்டிருக்கூடிய ஒரு மெலிந்த காற்று சுழற்சி மட்டுமே வடகிழக்கு மாநிலங்களில் மட்டும் அடிப்படைவை கொடுத்து வருகிறது. தென்மேற்கு பருவமழையாக இமயமலை ஒட்டிய உத்தரப்பிரதேசம், அதாவது நேபாளத்தை ஒட்டிய பகுதியில் மழை காணப்படுகிறது. மேற்கு வங்கத்திலையும் ஒரு சில இடங்களில் மழை காணப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் தான் மழை, வெப்பசல்ல மழை, வேறு இந்தியாவில் எங்குமே இல்லை. தமிழ்நாட்டிற்கு அடுத்தபடியாக வடகிழக்கு மாநிலங்கள் தான், அடுத்து நேபாளம் ஒட்டி, வேறு இந்தியாவில் வேறு எங்கும் மழை இல்லை. காரணம், தென்மேற்கு பருவமழையை அதாவது ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உருவாக்கக்கூடிய பருவமழை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்விற்கு சாதகம் இல்லை. நிகழ்வு உருவாகாமல் பசிபிக் பெருங்கடலில் நீடித்து கொண்டிருக்கூடிய ஒரு புயல் காற்றை திசை மாற்றி வங்கக்கடல் அரபிக்கடல் காற்றை தன் பக்கம் ஈர்த்து நிகழ்வு நிலைபெற செய்ய முடியாமல் உருவாக்க முடியாமல் அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருந்தது. அந்த நிகழ்வு தற்பொழுது ஜப்பானில் கரை கடந்து செயலிழந்து கொண்டிருக்கிறது. புதிய நிகழ்வும் ஒன்று உருவாகியிருக்கிறது ஒரு புயலாக, அதுவும் ஆஸ்திரேலிய காற்றை ஈர்க்க தொடங்கி இருக்கிறது. ஆகவே இதனால் ஆஸ்திரேலிய காற்றிலிருந்து ஈர்க்க தொடங்கிட்டாலே இனிமேல் அது ஆஸ்திரேலியாவிலிருந்து காற்று அதுக்கு கிடைக்கப்பெறும். அப்போ வங்கக்கடல் அரபிக்கடல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை அது ஈர்க்காது. வங்கக்கடல் காற்று அதுக்கு செல்வதிலிருந்து விடைபெற்று திரும்பி வங்கக்கடலில் நிகழ்வு உருவாவதற்கு இந்த மாதம் 17 சாதக அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளும். அதாவது ஆகஸ்ட் மாதம் 17 ஒடிசாவின் வடக்கு கடலோரத்தில், ஒடிசாவின் வடக்கு பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி அது வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி சென்று வட இந்தியாவில் மீண்டும் பருவமழையை தொடக்கும். அந்த ஒடிசாவின் வடக்கு பகுதி நிகழ்வு மகாராஷ்டிரா குஜராத்திற்கு பருவமழையையும் கொடுக்கும். இந்த நிகழ்வு செயலிழந்த பிறகு அடுத்த நிகழ்வு 25 August 25 ஒரு நிகழ்வு உருவாகி அது தென்மேற்கு பருவமழையை கேரளா கர்நாடகாவிலே தீவிரப்படுத்தும். ஆகஸ்ட் இறுதி நாட்களிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமாகும். September 30 அக்டோபரில் 20 அக்டோபர் 20 வரைக்கும் உள்ள 20 ஆகிய ஒரு 30, 20, 50 இந்த மாத இறுதியில் உள்ள 2-3 தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும். கண்டிப்பாக பசிபிக் பெருங்கடலில் எதிர்பாராமல் உருவான காரணம் மழை, அதாவது உருவான ஒரு புயல் காரணமாக அங்கே காற்று கிடைக்க பெறாமல் அமெரிக்க பக்கம் அங்கே நிகழ்வு 2 அங்கேயும், அமெரிக்காவோட அதாவது வட அமெரிக்க பகுதியில் ஒட்டியும் கலிஃபோர்னியா ஒட்டியும் அமெரிக்கா ஒட்டியும் மெக்சிகோ ஒட்டியும், ஆகவே இங்கெல்லாம் நிகழ்வு உருவாகிற காரணத்தினால காற்று திசை மாறிடுச்சு அங்கேயும். அது இந்த நிகழ்விற்கு, அதாவது ஆசிய பகுதியில் பசிபிக் பெருங்கடலில் உருவாகிருக்கக்கூடிய நிகழ்விற்கு காற்று கிடைக்காமல் திசை மாறியதன் காரணம் தான் இந்த பிரச்சனை. இது எதிர்பாராமல் ஏற்பட்டது, ஆனால் எல்லாமே சரியாகிவிடும். மீண்டும் காற்று திரும்பும், மழைப்பொழிவை கொடுக்கும். October 20 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கிறது. வட இந்தியாவில் மீண்டும் மழைப்பொழிவு வரக்கூடிய அனைத்து, அதாவது வட இந்தியாவில் அனைத்து மாவட்டங்கள் அனைத்து மாநிலங்களுக்குமே, வடகிழக்கு மாநிலங்கள், மேற்கு வங்கம், ஒடிசா தற்பொழுது மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் அடுத்த நிகழ்வு வந்து ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் என்று மழைப்பொழிவை கொடுக்கும். 25 மேலே ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், ஜார்க்கண்ட், வடகிழக்கு மாநிலங்கள், மேற்கு வங்கம், டெல்லி, மகாராஷ்டிரா, தெலுங்கானாலும் மழைப்பொழிவை கொடுக்கும். மாத இறுதியில் இருந்து கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா, கோவாலாம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். செப்டம்பரில் தமிழ்நாட்டில் வெப்பசலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழையும், காற்று சுழற்சி வெப்பசலனம் இணைந்த தென்மேற்கு பருவமழையும், தென்மேற்கு பருவமழை சுத்தமான தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் தமிழ்நாட்டின் கணவாய் பகுதிகளையும் மழைப்பொழிவு இருக்கும். மழைப்பொழிவு இருக்கிறது, நம்பிக்கை கொள்ளுங்கள். மாத இறுதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். வட இந்தியாவில் மழைப்பொழிவு 17 வலுக்கக்கூடியது. பிறகு மத்திய இந்தியாவில் மாத இறுதியிலிருந்தும், கேரளா கர்நாடகாவில் மாத இறுதியிலிருந்தும், தமிழ்நாட்டில் தற்பொழுது பெய்யக்கூடிய வெப்பசலன மழைப்பொழிவு 3 சற்று இரவு நேரங்களில் வலுத்திருந்தாலும் பகலில் ஓய்ந்திருந்து ஆங்காங்கே மாத இறுதி வரைக்கும் ஒரு சில இடங்களில் கொடுத்து கொண்டு தான் இருக்கும். பெரிய அளவிலே உடனடியாக கொட்டி தீர்க்கும் மழைப்பொழிவு கேரளாவில் இல்லாவிட்டாலும் மழைப்பொழிவு தாமதமாக கொடுக்கும் என்பதை நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.